കലഹ യതമിതി മന്യേ ശിവനെയും അമ്പാളെയും പിരിക്കപ്പെടാതെ അതിനാല് ശിവനുക്കുള്ളേ അമ്പാൾ അമ്പാളുക്കുള്ളേ ശിവൻ ഇരിക്കാറുങ്കിറതിരിക്കേ അതാണ് സൗന്ദര്യത്തിലെ മുതൽ ശ്ലോകത്തിനുടേ ആരംഭത്തില് ശിവശക്തിയായുക്തോ യതി ഭവതി ശക്തഹാങ്കിറാരവർ அந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும். லக்ஷ்மிதரருங்கிற ஒரு பெரியவாள் வியாக்கியானம் எழுதியிருக்கு. அதுக்கு சிவன் சக்தி இல்லாத போனால் சிவனுக்கு, சக்தி இல்லாத போனால் சிவனுக்கு சிவனே இல்லை, அவர் சக்தி இல்லை. எதி பகவதி சக்தா, சக்தி இருக்கிறதுனால தான் அவர் சக்தி உள்ளவராக இருக்கார், சக்தராக இருக்கார்னு சொல்றார். என்ன அர்த்தம்னா வேற ஒண்ணும் இல்லை. சக்தி இல்லாத போனால் அவர் ஒண்ணும் இல்லாத போயிடுவார்னு அர்த்தம் இல்லை. சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாதவான்னு அர்த்தம் அதுக்கு. அதனாலதான் ஒவ்வொரு இடத்துலையும் பிரிக்க முடியாத தன்மை. அதனால புருஷாளாக இருக்கிற நாம் எல்லாருமே அம்பாள் தான். அதனால அம்பாளுடைய சுரூபம் தான் உலகம் எல்லாம். அந்த அம்பாளுடைய சுரூபத்தை தான் உலகத்திலே பல ரூபத்திலே பார்க்கிறோம். பல ரூபத்திலே பார்க்கிற சமயத்துல இத்தனை ரூபங்களுக்குள்ள அம்பாள் எப்படி எப்படியோலாம் இருக்காள். நானா பிரபஞ்ச விகாசதாரிணி, எத்தனையோ விதமான அபூர்வமான சக்திகளை எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காள் அம்பாள். அந்த அம்பாள் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறாள். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி உண்டு பண்றாள், தன்னையே காட்டுறாள். அந்த தன்னையே காட்ட முடியாத தேவி கிட்ட கிட்ட நெருங்கி வராள். இந்த நவராத்திரியில தான் அம்பாள் வசந்த நவராத்திரி, சாரதா நவராத்திரி. வசந்த ரித்துவிலே அம்பாள் துர்கா தேவியா இருக்காள். நவராத்திரி சாரதா சரத் ரித்துவிலே வர்றதுலே அம்பாள் சாரதா ரூபத்தில் இருக்காள். சாரதாங்கிறவள் ஞானத்தை கொடுக்கிறவள், வித்தியை கொடுக்கிறவள். துர்கேங்கிறவள் ஜெயத்தை கொடுக்கிறவள். ராமாவதாரத்திலே பகவான் சீதையை விட்டு பிரிஞ்சிருக்கார் இல்லையா? மனுஷ்யாவதாரம் தானே பண்ணினார் அவர். மனுஷ்யாவதாரம் பண்ற போது அவர் சீதையை விட்டுட்டு குழந்தை மாதிரி மனுஷியால் மாதிரி அழுதுகிட்டே போறார். எங்கே சீதே, உன காணுவே காணுவேன்னு அழுதுகிட்டே போறார். அப்போ கிஷ்கிந்தைக்கு போன உடனே சுக்ரீவன் கிடைச்சான். சுக்ரீவன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பம்பா நதி கரையில தான் உட்கார்ந்து சதாம் சதாம் புத்திமிவ பிரசன்னம் பம்பம் வியோக ஜ்வர ஜாதகம் பஹா. பம்பா நதிக்கரையில ஓன்னு அழறாராம். சீதே, உன எப்படி நான் மறுபடியும் பார்ப்பேன்? எங்க போயிருக்கியோ, எந்த இடத்துல இருக்கியோ, எந்த இடத்துல நீ கஷ்டப்படுறியோ, உசுரோடு இருக்கியோன்னு அழுதுட்டு இருக்காராம். அந்த சமயத்துல நாரத மகரிஷி வந்தாராம். இது வால்மீகி ராமாயணத்துல இல்லை, நீங்க பாக்குற டிவி ராமாயணத்துல கூட பார்த்துக்க முடியாது. இப்ப டிவி ராமாயணம் தானே இப்ப ஸ்டாண்டர்டா போயிடுச்சு. இப்போ நாரத மகரிஷி வந்தார். நாரத மகரிஷி பகவானை பார்க்கிறார். ராமன்னா நாரத நேத்தாபுரம் வந்து ராமனை பார்த்து சிரிச்சுட்டே நிற்கிறாராம். என்ன மகரிஷி, நான் ஆடறேன், நீங்க சிரிக்கிறீடா? இல்ல இல்ல இல்ல, உன் ராமா நன்னா ஆக்ட் பண்றப்பா, நீ இதுக்குப்பா அழுறேன்? சீதையை காணுமேன்னு அழுறேன். சீதையை காணுமேன்னு அழுதியா? நீ லோகத்துக்கு மனுஷனா பிறந்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு தானே வந்திருக்க. ஆமா, இப்ப என்ன மாசம்? சித்திர மாசம், வசந்த ரித்து. வசந்த ரித்துவில இப்ப என்ன வந்துடுத்து போனக்கு? இந்த சைத்திரம் வந்த உடனே என்ன பண்ணணும்? நீ அம்பாரை உபாசிக்க வேண்டாமா? நீ வழிகாட்டலன்னா யாரு செய்வாத? அப்படியா, அவ்வளவுதான். உடனே பம்பாரதிக்கரையில் ஸ்நானம் பண்ணினார். அந்த நவராத்திரியிலே அம்பாளுடைய பூஜையை பண்ணினார். அம்பாளை எப்படி பூஜை பண்ணுங்கிறது கல்பம் சொல்லியிருக்கு. அம்பாளை எப்படி எல்லாம் பூஜை பண்ணது, என்ன விதமான மந்திரங்களை சொல்லணும்னு அதுவும் தேவி பாகவதத்தில் சொல்றார். அதை நான் சொல்ல முடியாது, ஏன்னா இந்த காலக்ஷேபத்தில் அது சொல்றதுக்கு இடமில்லை. அந்த பூஜா விவரணத்தை தான் ஏற்கன ராமன் சர்வஜன் இல்லையா? அதனால இந்த வசந்த, அதாவது இப்ப ஸ்ரீராமநவமி வரத இப்ப இது முடிஞ்சு 17ஆம் தேதி நான் முடிக்கிறேன். அன்னைக்கே அமாவாசை, அதிலிருந்து ஆரம்பம் வசந்த நவராத்திரி. நம்ம ஆஸ்திரிய சமாஜத்தில் ஒரு பெருமை என்னன்னா, இந்த வசந்த நவராத்திரியும் இந்த ராமநவமியும் ஒன்னா நம்ம செய்கிறோம், ஒன்னா கொண்டாடுறோம். அதனால அந்த அம்பாளுடைய சுரூபம் இந்த ராமன்னாலும் கூட, ராமன் தான் மனுஷனா இருந்து உலகத்துக்கு வழிகாட்டணுங்கிற எண்ணத்தோட தான் இந்த 9 நாளும் லக்ஷ்மணனோட விரதம் இருந்து அம்பாளை பூஜை பண்ணி அந்த பம்பா நதிக்கரையிலே அந்த தேவியை ஸ்மரிச்சு அவளை ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிற போது தேவி 10வது நாள் ஆவிர்பவிச்சாளாம். அப்பா ராமா, உனக்கு வேணுங்கிறது கிடைக்கும், இப்பொழுதே உனக்கு
நல்ல இடத்திலே ஒரு ஸ்நேகம் கிடைக்கும், உன்னுடைய சீதையை கிடைப்பாளுங்கிற போதுதான் சுக்ரீவனை சக்கியம் பண்ணினார். ஆஞ்சநேய சக்கியமாச்சு, சுக்ரீவ சக்கியமாச்சு. சுக்ரீவனாலே சீதையை தேடி கொடுக்க முடியாய் புறப்பட்டான். அப்புறம் அவருக்கு எல்லாமே அனுகூலமா போச்சு. இது ராமன் பண்ணின தேவி பாராயணம், நவராத்திரி பூஜை. கிருஷ்ணாவதாரத்தில் நிறைய அம்பாளுடைய பூஜை வருது. கிருஷ்ணாவதாரத்தில் என்ன சுவாமி ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டார். அந்த ருக்மிணிக்கு என்னன்னா, எஸ்யம் பகிஹி நரவது கிரிஜா முபேயாது குலதேவ யாத்ரா. கிருஷ்ணனுக்கு எழுதுகிற போது என்ன சொன்னா, நான் குலதேவ யாத்திரைக்கு போறேன், குலதேவமாக இருக்கிற என்னுடைய அம்பாளை பூஜை பண்ணி, கௌரி மாதாவை பூஜை பண்ணி, அவளுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கிட்டு நான் வெளியே வரபோது நீங்க எல்லாரும் பார்க்கிற சமயத்தில் என்ன தூக்கின்னு போகணும். கிருஷ்ணனுக்கு சொல்லி அனுப்புறா. எங்க அண்ணா என்ன சொல்றான், கிருஷ்ணனுக்கு பலமே கிடையாதுங்கிறான். மற்ற ராஜாக்கள்லாம் என்ன சொல்றான், இவன் ஜாரன் சோரன், இவனுக்கு என்ன தெரியுங்கிறார். நீங்க அத்தனை பேருக்கு நடுவில் வரணும். நிர்மத்ய சைத்திய மகதேந்திர பலம் பிரசக்யா. இத்தனை பேரை அடிச்சு தள்ளி என்னை கொண்டு போகணும். நான் என்ன பண்ணுவேன், என் குலதேவத்தைய பூஜை பண்ணிட்டு வருவேன். பகவான் வரார், பகவான் சொன்ன உடனே புறப்பட்டு வந்துட்டார். குலதேவை போறா, குலதேவத்தையா இருக்கிற கௌரி பூஜையை போடுறா. அம்மா நீ உன்னுடைய அனுகிரகம் தானே தாயே, உன்னுடைய அனுகிரகத்தினால்தானே எனக்கு பகவானே என்ன தேடி வந்திருக்கான். கிருப சூட அம்மா மாயம்மா, கிருப சூட அம்மா மாயம்மா, கிருப சூட அம்மா மாயம்மா, கிருப சூட அம்மா. ஜப தப முழுசா எகனே திரிகிது, ஜப தப முழுசா ஜகதீஸ்வரி காட்சி தாமா, கிருப சூட அம்மா மாயம்மா, கிருப சூட அம்மா. அப்போ ருக்மிணிய பகவான் தூக்கின்னு போறார். இத்தனை பேருக்கு நடுவில் ருக்மிணியை தான் ஒருவனே தூக்கிட்டு போய் அங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ருக்மிணி கல்யாணம் ஆச்சு. இது ஆன உடனே ஒரு காரியம் நடந்தது. சத்ராஜித்துன்னு ஒரு ராஜா, அவனுக்கு சூரியனை பூஜை பண்றவன். சூரியனை பூஜை பண்ற போது சூரியன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கு ஒரு மணி கொடுத்துருக்கான், ஒரு ஜுவல், ஒரு நகை மாதிரி ஒரு கல். அதுக்கு செமந்தகம்னு பேரு. அதுல என்ன விசேஷம்னா, அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல சுபிக்ஷம் உண்டாகும். அது ஒரு தேசத்துல வச்சா அந்த தேசம் எல்லாம் நல்லா இருக்கும். இதை என்ன பண்ணினா, அந்த ராஜா நேர கிருஷ்ணகிட்ட வந்து காட்டுறான், கிருஷ்ணா சூரியன் கொடுத்துருக்கார் இது மாதிரி செமந்தகம். இவர் பேசாத இருக்க விடாதா, மகாராஜா இது நீங்க ஒரு காரியம் பண்ணுங்களேன், நீங்க வந்து உங்க சின்ன தேசம் உங்களுக்கு, அவர் ராஜா இல்லை அவன் ஒரு தலைவன், நீங்க வந்து எங்கள்கிட்ட கொடுத்துருக்கோ, எங்கிட்ட கொடுத்துருக்கோ, நான் உக்ரசேன மகாராஜாவை கொடுத்துடுறேன், ராஜா கிட்ட இருந்தா தேசம் எல்லாம் நல்லா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கு, நான் உங்கள்ட காட்டியே இருக்கக்கூடாது. இல்லை இல்லை போயிட்டான். இப்படி அவன் அந்த மணியை வச்சிருக்கிற போது இவனுக்கு ஒரு தம்பி ஒருத்தன், அவன் பார்த்தான், என்னடா அண்ணா ஒரு மணி வச்சுட்டு இருக்கார் பளபளன்னு இருக்க, நம்ம கழுத்துல போட்டு போனா கழுத்துல ஒரு மாலையா எடுத்து போட்டுருந்தாங்க, மாலையா கட்டி போட்டுக்கிட்டா அண்ணாவனுடைய சொத்து தம்பிக்கு, அவன் எடுத்துனா வேட்டையாட போனான். இவன் வேட்டையாட போற போது பல பல படம் கண்ணை பறிக்கிறது, டார்ச் லைட் மாதிரி இருக்குது. இது தூரத்துல ஒரு சிங்கம் ஒண்ணு பார்த்துது, இந்த டார்ச் லைட் மாதிரி என்னமோ கண்ணை பறிக்கிறதேன்னு ஒரே பாய்ச்சலா பாய்ச்சி இவனை அரைஞ்சு கொண்டுபிடுத்து கொண்டுபிட்டு இந்த மணியை தூக்கின்னு போச்சு. இத ஒரு கரடி பார்த்துட்டு இது தூக்கின் போறதேன்னு உடனே அந்த கரடி ஓடி வந்து இந்த சிங்கத்தை ஒரு அடி அடிச்சு விடுத்து தூக்கின் போயிடுது. அது வெறும் கரடி இல்லை, அது ரொம்ப நாள் பழைய கரடி.
ராமாவதாரத்திலே ராமனுக்கு வானரங்களோடு கூடவே கைங்கரிய மண்ணில ஜாம்பவான்கிற கரடி. அவர் எங்க இருக்காருன்னா, இன்னன்னா அவர் ராமனை கேட்டுக்கிட்டாரா கடைசி காலத்தில், ராமா உனக்கு கைங்கரிய மண்ணின எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை நிறைவேற்றி வைக்கணும். என்ன? எனக்கு ஒரு பொண்ணு பிறக்கணும், அந்த பொண்ணை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நீ எனக்கு மாப்பிள்ளையா இருக்கணும்னு ஆசைப்பட்டாராம். நீரோ கரடி, உனக்கு ஒரு பொண் பிறந்ததுன்னா அது எப்படி பிறக்கும்? அது நீர் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு இப்ப ஆசைப்பட்டீர்னா இனிமே பொன் பிறந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதாது. நான் அதெல்லாம் சொல்லலே ராமன், நான் இந்த ஜென்மாவிலே ஏகபத்தினி விரதன், சீத்தையை தவிர இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நினைக்க மாட்டேன். அதனால இப்ப வேண்டாம், அடுத்த அவதாரம் பண்ண போறேனே அப்ப நிறைய கல்யாணம் பண்ணிப்பேன், இதெல்லாம் விட்டு போனதெல்லாம் சேர்த்து வச்சு பண்ணிப்பேன், அப்போ நீங்க குடுங்க. உடனே ஜாம்பவான் என்ன பண்ணினார், தபஸ் பண்ணி மானசீகமா அவருக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தா. உடனே கல்யாணம் பண்ணி கரடிக்கு கரடி பிறக்கல, கரடிக்கு திவ்ய ரூப லாவண்யத்தோடு ஒரு பொன் குழந்தை கிடைச்சது. அவர் பிரம்மாவனுடைய பேரன் ஜாம்பவான். அவர் ஏன் கரடியா இருக்காருன்னா, மகான்கள்லாம் என்ன பண்ணுவா, ஒரு ஜென்ம கர்மாவை தான் கழிக்கிறதுக்குன்னு ஏதாவது ரூபத்தை எடுத்துவான், பட்சி ரூபமோ மிருக ரூபமோ ஏதாவது ரூபத்தை அவன் எடுத்துட்டு விடுவான். நமக்கு மனுஷ ரூபத்திலே சில பிசாசுகளா இல்லையா? மனுஷன், நீ மனுஷனடா, நீ குரங்குடான்னு சொல்லல, மனுஷ ரூபம் தான், ஆனா குரங்கு சேஷ்டையெல்லாம் இருக்கு இல்லையா? அது மாதிரி குரங்கா இருந்தாலும் கூட அவளிடத்துல மனுஷ்ய பாவம் உள்ள இருக்கு, கரடியா இருந்தாலும் கூட தபஸ், அந்த தபஸோட கூட ஒரு பெண் குழந்தைய வச்சுட்டு இருக்கிற போது அவர் கிருஷ்ணனுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும்னு அவருக்கு ஆசை. ராமனே கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்காருன்னு கிருஷ்ணனிடத்துல போய் துவாரகாபுரியில போய் எப்படி சொல்றது, கொஞ்சம் கூச்சம். அதனால பொன் பிறந்திருக்கிறதுனால அவளுக்கு நகை வாங்கி சேர்த்துக்க வேண்டாமா? சில பேர் பொன் பிறந்த உடனே நகை பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்பவே பண்ண ஆரம்பிச்சா தானே சார் அது கல்யாணம் பண்ற போது அதுக்கெல்லாம் கஷ்டம் இல்லாத இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அது மாதிரி இவர் என்ன பண்ணினார், இந்த சிங்கத்தின் வாயிலே இருந்து இருக்கிற அந்த மணியை ஒரு அடி அடிச்சு பிடுங்கினார், போய் தம் பொண்ணுகிட்ட கொடுத்துட்டார். அந்த குழந்தை அதை வச்சுக்கினா ஆனந்தப்படுறார். பெண்களுக்கு எப்போதுமே நகைன்னா அவளுக்கு ஆசை தானே, அப்பா கடன் வாங்கினாலும் சரி அவர் எப்படி இருந்தாலும் சரி இந்த இதை வச்சுக்கோமா, என்ன வாங்கி கொடுத்துருக்கேன் சந்தோஷம். இந்த சமயத்தில் சத்ராஜித்து இந்த புள்ள தம்பி போனா செமந்தகமணி போயிடுத்து அவரை காணும். சத்ராஜித் நினைச்சான் இந்த கிருஷ்ணன் தான் தூக்கிப்பான். சௌரஸ்ய சௌர்யம் ஜெகதி பிரசித்தம் சௌர்யஸ்ய சௌர்யந்தூ அதிர்ஷ்டபூர்வம். எப்ப கிருஷ்ணன் பார்த்து இந்த மணியை குடுன்னு கேட்டானோ அப்பவே நான் கொடுக்காத போற போதே நினைச்சேன் இவன் தான் எடுத்திருக்கணும். ஏன்னா இவன் சின்ன வயசுல இருந்து திருடி திருடி ரொம்ப பெரிய பிக் பாக்கெட் இவன். சௌரஸ்ய சௌர்யம் ஜெகதி பிரசித்தம். ஆனா கிருஷ்ணன் வந்து, கிருஷ்ணா நீ தானே மணி எடுத்தேன்னு கேட்க தைரியம் இல்ல, ஊர் ஊரா சொல்லிவிட்டாராம், எல்லாரும் பாக்குறா கிருஷ்ணன் தான் எடுத்திருக்கான், கிருஷ்ணன் தான் எடுத்திருக்கான், செமந்தகமணி கிருஷ்ணன் தான் எடுத்திருக்கான், வேற யார் எடுத்திருப்பான், அவன் தான். எல்லாம் குசு குசுன்னு பேசிக்கிறான். இது ருக்மிணி காதுல விழுந்தது, ருக்மிணி அங்கேருந்து போனா உங்களுக்கு எதுக்கு இது, எதுக்கு ஏன்ன என்னது, என்னத்துக்கு உங்களுக்கு இந்த தலையெழுத்து, என்ன தலையெழுத்து, அந்த மணி இல்லாத போனா என்ன, என்ன மணி அந்த செவந்தகமணி, அது எதுக்கு, இது எல்லாரும் சொல்றாளே நீங்க எடுத்துட்டேன்னு சொல்றாளே, நீங்க எடுத்துட்டேன்னா யாரு கொடுத்துருக்காள், எங்க இருக்கு, வேற எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, நான் எடுத்துக்கிறதுனா சொல்லி விட்டு எடுத்துப்பேன், நோட்டீஸ் கொடுத்துட்டு எடுப்பேன். நான் சதுர்த்தி சந்திரனை பார்த்துருக்கேன், அதனாலதான் அபவாதம். சதுர்த்தி சந்திரனை யாராவது பார்த்தாலும் அவளுக்கு இது மாதிரிதான் திருட்டு பட்டம் வரும். சதுர்த்தி அன்னைக்கு சந்திரன் தெரிவர், திருத்தியை திருத்தியை இன்னைக்கு சந்திரனை பார்த்தா மூணாம்பரை, மூணாம்பரையை பார்த்தா நல்லது, நாலாம்பரையை பார்த்துக்கிட்டா இது மாதிரி ஏதாவது பட்ட வரும். பாலகிருஷ்ணாஸ்திரி போறாம்பர் அவன் பெரிய கொள்ளையடிச்சிருக்கான், திடீர்னு எவனாவது கலைப்பு விடுவான். நல்லவேளை நான் பார்க்கல சதுர்த்தி சந்திரனை, சதுர்த்தி சந்திரனை பார்த்துருக்கேன் அதனாலதான் போட்டிருக்கின்ற, ஏன் இப்படி இது, நான் அதை தீர்த்து விடுறேன். சதுர்த்தி சந்திரனை பார்த்தா அபவாதம் வரத்துக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு கணபதி உபாசிக்கணும், அதனாலதான் சதுர்த்தி அன்னைக்கு அவருக்கு தேங்காயை உடைக்கிறோம். ஏன்னா இதுக்கு என்ன பழைய கதை, சந்திரனுக்கும் கணபதிக்கும் ஒரு போட்டி. அவர் என்ன பண்ணானா, பாலச்சந்திரஹா, இவர் நெத்தியெல்லாம் வச்சுட்டு இருக்காரு இவர், அந்த சந்திரன் இவர் நெத்தியில உட்காந்துட்டு இவரையே பரியாசம் பண்ணான், உன் தொந்தியும் உன் தப்பையும் உன் இதுவும் இப்படியா ஒன்னு இருப்ப, ஒரு சுவாமினா இப்படியா இருக்கிறது, என்னையா அவலட்சணம் அப்படின்னு சந்திரன் சிரிச்ச உடனே இவர் பார்த்தார் கோபம் வந்துருச்சு, என்னையாடா சொல்ற, நீ என்னையா சொல்ற,
நீ இனிமேல் உன்னை யாராரும் யாரும் பார்க்கப்படாது. அன்னைக்கு சதுர்த்தி, இன்னைக்கு இருக்கிற மாதிரியே இன்னைக்கு இந்த இந்த தினத்துல யாராரும் உன்னை பார்க்கிறாளோ அவளுக்கெல்லாம் உலகத்துல அபவாதம் வர கடவுதுன்னு சாபம் கொடுத்துட்டார். இதை கேட்ட உடனே எல்லாரும் சந்திரனை பார்த்து கண்ணை மூடி விட்டா. சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை கண்டா எல்லாம் ஓடுறா. அவன் பார்த்தான், எரியும் என்னதுக்காக எல்லாம் ஓடுறா, சந்திரம் ஆக்ராதகரன் என்னை கண்டு சந்தோஷப்பட்டு வேண்டியது வேற எதுக்காக ஓடுறா இவா, இவர் சாபம் கொடுத்துட்டாரு. அப்புறம் கணபதி கிட்ட போய் விழுந்தான். கணபதி என்னையா அப்படி பண்ணிவிட்டீரு, சரி சதுர்த்தி அன்னைக்கு யார் என்ன நினைச்சுக்கிறாளோ அப்போ சதுர்த்தியில உன்னை தரிசனம் பண்ணதுனால வர தோஷம் ஆகாது. அதனால சந்திரன் சதுர்த்தி அன்னைக்கு தான் இந்த ரெண்டு சதுர்த்தி, கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் ரெண்டு சதுர்த்தியும் பூர்ணமாய் பகவான் கணபதி அனுகிரகம் பண்றார். இந்த அபவாதம் வந்துருச்சு. அந்த அபவாதம் போறதுக்காக பகவான் நேர போனானாம். நேர போய் இந்த பிரசேரனுங்கிற தம்பி போனானே வேட்டையாடின்னு போனானே, அந்த வழியில போய் சிங்கம் அடிபட்டு இருக்கிறத பார்த்து கரடி போய் இருக்கிற வழியை பார்த்து நேர அந்த குகையில நுழைஞ்சு அந்த உள்ள இருக்கிற கரடி பொண்ணு இருக்காள அவ கையில வச்சுட்டு இருக்கிற அந்த ஆபரணத்தை கையால பார்த்து அவ பார்த்துட்டு இருக்கிறத டபக்கு முடிவிட்டாரு. அவ முடிச்சுட்டு இருக்கா, உள்ளே வந்தார் ஜாம்பவான். அவளைதான் ஜாம்பவானுக்கும் பகவானுக்கும் சண்டை, ரெண்டு பேரும் அடிக்கிறார். கிருஷ்ணன் சின்ன குழந்தை மாதிரி இருக்கார் ஜாம்பவானுக்கு எதிர. அவர் பெரிய மைட்டி, இவர் சாதாரண அழகான லட்சணம் உள்ள புமான். ரெண்டு பேரும் யுத்தம் பண்ற போ சமயத்துல அடிச்சு கீழே தொடர்றார் ஜாம்பவான் விடுறார். இந்த அடி விழுந்த உடனே ஜாம்பவான் பார்க்கிறார், இந்த அடி இந்த காலத்துல அடிக்கிறவன் இல்லையே, பழைய காலத்துலன்னா அடிச்சிருக்கணும் இந்த மாதிரி அடி, அது திரேதாயுகத்தினுடைய அடி மாதிரி இருக்கே, என்ன பண்றது என்ன பண்றதுங்கிற போது பகவான் தரிசனம் கொடுத்தாராம். ராமாவதாரமா கோதண்ட ராமனா தரிசனம் கொடுத்தாராம். ஒரே ஸ்லோகத்திலே கிருஷ்ணனையும் ராமனையும் ஸ்தோத்திரம் பண்ணினார். எப்பூதனா மரணலத்த ஹர்ஷஹ, கிருஷ்ணாவதாரத்திலே பூத்தனை பூத்தனைய கொள்றதுலே பகவானுக்கு அவ்வளவு சந்தோஷமா குதிச்சாரு. எப்பூதனா மரணலத்த ஹர்ஷஹ காகோதரோ ஏன விநீத தர்பஹ, காகோதரன்னா காளியன், காளியன் மேல ஏறி குதிச்சாரு அப்பேற்பட்டவன். ஒண்ணு எப்பூத நாமா ரணலப்த ஹர்ஷஹ, அதுக்கு இன்னொரு அர்த்தம், எவனுடைய பரிசுத்தமான ராமநாமத்தை சொன்னால் யுத்தத்திலே வானனங்களுக்கெல்லாம் பலம் வந்ததோ அந்த ராமன். காகோதரோ ஏன விநீத தர்பஹ, காகோதரன்கிறவன் யாரு, காகாசுரன். காகாசுரன் வந்து சீத்திய கொத்தி அவனை கொல்றதுக்காக பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி கடைசியில அவனையே காப்பாத்தி அவனுடைய அகங்காரத்தை போக்கினியே. காகோதரோ ஏன விநீத தர்பஹ யசோதயா அலங்கிருத சத்வமூர்த்தே, யசோதைங்கிற ஆட்சியினாலே அலங்கரிக்கப்பட்ட கிருஷ்ணா. யசோதயா யசசா தயா அலங்கிருத, யசஸ்னால் கீர்த்தினாலும் தயவுனாலும் கொண்டாடப்பட்ட ராமானு ஒரே ஸ்லோகத்திலே ஜாம்பவார ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஜாம்பவதிங்கிற தன்னுடைய பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அழிச்சுட்டு போய் இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்பா. ராமா கிருஷ்ணா ராமா கிருஷ்ணான்னார். இது நடந்திருக்கு.